எபிசோட் 80. தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த திருமணத்தையும் இனி நடந்தேறப்போகும் உறவையும் கொண்டவள் அவளுள் துளிர்விட்ட அந்த தனிப்பிரியத்தை பற்றி அறிந்தாளா? தந்தையும் தங்கையும் சென்றதன் பின்பு ஒரு சில நிமிடங்களில் அவள் மனமும் சரி, உடலும் சரி, அவன் அறைக்கு தகுந்தார் போன்று மாற ஆரம்பித்தது. சொத்துக்கள் கைவிட்டு போனதை பற்றியே எண்ணி எண்ணி உள்ளுக்குள் மருவி இருப்பின் அவள் தனக்கென ஒரு நடுத்தர வாழ்க்கையேனும் அமைத்துக் கொண்டிருக்க முடியுமா? அதேபோல தந்தை அகன்றதும் அறைக்கு வந்தவள் தன் அலங்காரத்தையும் ஆபரணங்களையும் களையும் முயற்சியில் இறங்கலானாள். அவன் அறையில் டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று அந்த அட்டிகைகளும் வளையல்களும் சலசலக்க அவற்றை களைந்து கொண்டிருந்த போது அறைக்குள் நுழைந்தான் அவளது சோழ மன்னன். கதவை தாழ்பாலிட்டு விட்டு திரும்பியவனின் கண்களும் கண்ணாடி முன் நின்றிருந்த அவள் கண்களும் கண்ணாடி வழியாக சந்தித்துக் கொண்டன. அவனை கண்டதில் அவளுடைய பெரிய நயனங்கள் இன்னும் விரிய அதையே உடம்பெல்லாம் முறுக்கேற பார்த்து கொண்டே சிலையாய் நின்றான் ஸ்ரீதர். அந்த பார்வையிலேயே அவன் நர்வஸாக இருப்பதை கண்டு கொண்டவள் அவனை சாதாரணமாக உணர வைக்க, இந்த வளையல் அட்டிகையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு ஸ்ரீ, இதையெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால நிக்கவே முடியல என்றவள் தாலி கொடி மட்டும் இருந்த அவளது வெண்மையான கழுத்தை கையால் பற்றி நாற்புறமும் சுற்றி சுழற்றலானாள். அப்படி அவள் கை தூக்கி கழுத்தை பற்றியதில் ஆடி அசைந்த அவள் தனங்களின் அசைவில் லேசாக ஆட்டம் கண்டது ஆண்மகனின் மனம். அவனோ எதுவும் பேசவில்லை. அமைதியாக வந்து மஞ்சத்தில் அமர்ந்து கொள்ள தன் இடையில் இருக்கும் முட்டியானத்தை கழன்ற முயன்று தோற்று போனவள் உரிமையுடன் தன் கணவனை நாடிப்போய் சேலையை தூக்கி இடையில் உள்ள ஒட்டியானம் காட்டி, இதை கொஞ்சம் கழட்டி விடலாம்ல, ரொம்ப டைட்டா இருக்கு என்று கூற அவளது வெண்ணையை திரட்டி செய்து வைத்தார் போன்றிருந்த அவள் சிற்றிடையிலேயே பதிந்தது அம்மாயக்கண்ணனின் கண்கள். அவன் பார்க்கும் பார்வை கண்டு அவளது கண்களில் ஒரு படபடப்பு மிகுந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அப்படியே நின்றிருந்தவள், என்ன ஸ்ரீ பார்த்துட்டே இருக்க, ஹெல்ப் மீ, அதை கழட்டி விட என்று கூறியும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதவன் போல ஒடிந்து வளைந்து சென்றிருக்கும் அவளது சிற்றிடையே விரித்து பார்த்தான் அந்த கள்வன். அவன் பார்த்து வைக்கும் பார்வையில் ஐஷுவுக்கு கோபம் எழவே இல்லை. உரியவன் என்ற உரிமை மிக அவன் பார்வை அவளுக்கு சிரிப்பைத்தான் முட்டியது. தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டவள் அவனை நோக்கி, சரிவிடு, நீ கழட்டி விடலன்னா என்ன, நான் அத்தைக்கிட்டேயே போய் கழட்டிக்கிறேன் என்றவளாக அவள் கதவு பக்கம் விரைய சட்டென வாய் திறந்தவன், ஹேய் இரு இரு என்றவனாக தன் முரட்டு கைகளால் அவளை அங்கும் இங்கும் நகரவிடாமல் அழுத்தி பிடித்து கொண்டான். சற்று நேரத்திற்கு முன்பு அவள் இடையை பார்த்து கொண்டே தொட தயங்கிக் கொண்டிருந்தவனின் கைகள் தற்போது அவள் இடையில். அவள் முகம் போகும் போக்கை காண எண்ணி சட்டென்று அன்னார்ந்து ஐஷுவின் முகம் பார்த்தான் அவன். அவளோ அவன் மனதிற்குள் எண்ணியது போல கோபத்தையோ வெறுப்பையோ காட்டாமல் சாதாரணமாகவே மலர்ந்திருக்க, சீக்கிரம் ஸ்ரீ என்று வேறு சொல்லவும் அதற்கு மேலும் தாமதியாமல் அவளது ஒட்டியானத்தை கழற்றிவிட்டான் ஸ்ரீதர். அவளது இடதுபுற வெற்றிடை மீது இத்தனை நேரம் அழுத்தமாக பதிந்திருந்த ஒரு பகுதி ஒட்டியானம் அவளில் சிவந்த தடத்தை உருவாக்கியிருப்பதை கண்டான் அவன். அவன் கைகள் அவனையும் மீறி அந்த சிவந்த தடத்தை தடவ கூச்சத்தில் கீழுதடு கடித்து தரையில் கால்களை அழுந்த ஊன்றி நின்றாள் அவள். அவளோ அது மனைவி இடத்தில் எல்லா ஆண்களுக்கும் எழும் ஆசை மயக்கத்தால் விளைந்த தடவல் என்று அவள் எண்ணியிருந்த வேளை அவளது முகத்தை அன்னார்ந்து பார்த்த ஸ்ரீதரோ அந்த ஆண்களில் நின்று முற்றிலும் மாற்றமானவனாக அவளது உடல் நலனை பற்றி சிந்திப்பவனாக மிருதுவான தொனியில், ரொம்ப நேரமா அழுந்த பதிஞ்சிருந்ததால எரிதா ஐஷு, நான் வேணும்னா ஏதாவது கிரீம் தடவி விடட்டா என்று கேட்ட அந்த வேளை அவனது கருகரு என்றிருந்த விழிகளையே பார்த்தபடி அசந்து போய் நின்றாள் ஐஷு. அப்போதும் கூட அவனது இச்சைக்கு தடவல் மூலம் தீனி போடாமல் தன்னலம் பற்றி சிந்தித்த ஸ்ரீதர் ரொம்ப ரொம்ப அழகனாக தெரிந்தான் அவளது கண்களுக்கு. வேண்டுமென்றே அவனை நெருங்கிப் போய் அவனது கழுத்தில் மாலை போல கைகளை கோர்த்து
அவனது வலப்புற தொடை மீது உரிமையாக அமர்ந்து கொண்ட ஐஷுவின் நெருக்கத்தில் அந்த ஆண்மகனுக்குள் இருக்கும் மன்மதன் எட்டி பார்த்த அழகிய தருணம் அது. இப்படியெல்லாம் நெருக்கத்தில் ஐஷு 5 வருடங்களுக்கு முன் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த போது அவள் காட்டிய நெருக்கத்தில் அவன் காணும் பகல் கனவில் வரும் அவன் மனைவி ஐஷு காட்டும் கற்பனை செய்து வைத்திருந்த அதே நெருக்கம் இன்று நனவில் அவனது பட்டு வேட்டி சட்டையை ஆசை தீர தன் கண்களுக்குள் புதைத்துக் கொண்டவள் இன்னைக்கு சார் பட்டு வேஷ்டி சட்டையில செம்ம கலக்கிட்ட பேபிகனா அப்படியே உன் கண்ணம் கிள்ளி கொஞ்சனம் போல இருந்தது என்று கண்ணம் கிள்ளி கொஞ்ச அவன் விழிகள் அவள் பேசும்போது ஆடி அசைந்த அந்த கருமணிகளிலேயே பதிந்திருந்தது. அவனுக்குள்ளும் உணர்ச்சிகள் ததும்ப அவளை அள்ளி அணைக்க அவன் கைகள் எழுந்த வேளை அதை அறியாத ஐஷுவோ உடம்பெல்லாம் கசகசன் இருக்கு, இந்த ஹேர்ஸ்டைல் வேற களையக்கூடாதுன்னு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டதுல கல்லு மாதிரி இருக்கு முடி, குளிச்சாதான் லூஸ் ஹேர் ஆகும், நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றவளாக எழுந்து தன் லக்கேஜில் இருந்து நைட்டி ஒன்றையும் டவலையும் எடுத்துக்கொண்டு அட்டாச் பாத்ரூமை நாடி போனாள். பாத்ரூம் கண்ணாடி முன் நின்று தன் முகத்தை பார்த்தவளின் விழிகளில் கண்ணீர் கட்டி நின்றது. அன்று அவன் உரைத்த இப்ப எல்லாம் நான் தினமும் என் முகத்தை கண்ணாடியில பாக்குறேன் ஐஷு என்ற அவன் குரல் ஒலித்து ஓய்ந்தது. அவளால் தானே அவளுடைய பேபி கண்ணாவுக்கு அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவளால் தானே இந்த மனக்கஷ்டம் கவலை எல்லாமே. அந்த குற்ற உணர்வில்தான் சொற்ப நேரத்துக்கு முன் அவனை சந்தோஷப்படுத்த அவனுடன் இழைந்து நடந்தாள் அவள். அந்த இழைதல் மூலமும் கொஞ்சல் மூலமும் அவளால் அவனுக்கு சிறு மனமகிழ்வை கொடுக்க முடியுமாக இருந்தால் அதுவே போதும். அதற்கு அவள் தன்னையே அவனிடம் கொடுத்து விடவும் தயாராக இருந்தாள். குளித்து முடித்து விட்டு நைட்டியுடன் அவள் வந்தபோது அவனோ அந்த பெரிய மஞ்சத்தின் வலது முனையோரம் ஒருக்களித்து படுத்திருந்தான். அதுக்குள்ள தூங்கிட்டானா என்று அவள் இதழ்கள் முணுமுணுக்க தலையை நன்றாக துவட்டிக்கொண்டே போய் அந்த கட்டிலின் இடது முனையோரம் அமர்ந்தாள் ஐஷு. அவர்கள் இருவருக்கும் நடுவில் இன்னும் 4 பேர் படுக்கலாம் போல இருந்தது அவர்களுக்கிடையில் இருந்த கட்டிலின் இடைவெளி. அவ்வளவு சீக்கிரத்தில் அவன் உறங்கியிருக்க கூடுமா? பாவம், ரொம்ப டயர்டாக உணர்ந்திருப்பான் போலும் என்று ஏதேதோ எண்ணிக்கொண்டவள் இறுதியாக அவனை அணைத்துக் கொண்டாவது உறங்குவோம் என்ற சிந்தனையுடன் மெல்ல மெல்ல நகர்ந்து அவனை நாடி போனாள். மெல்ல சென்று அவன் அருகே படுத்து கைச்சந்தி நெடுக்கினோடே கையிட்டு அவனது ஒட்டிய வயிற்றை இறுக கட்டிக்கொண்டாள் ஐஷு. மனது கிணிய பெண்ணே தன்னாசையை பகிரங்கமாக உணர்த்தும் போது எந்த ஆணுக்குத்தான் உணர்ச்சிகள் கிளம்பாது? அதிலும் அன்று அந்த இரவு அவனுள் முகிழ்த்தது காமம் மட்டுமல்ல, காதலும் தான். தன் காதல் தேவியின் ஆசையை பூர்த்தி செய்யும் எண்ணம் கொண்டவன் லபக்கென்று திரும்பி அவளது மென்மையான தனங்கள் தன் வலிய மார்போடு மோத அப்படியே இறுக்கமாக கட்டிக்கொண்டான். காற்றும் புக முடியாத இறுக்கமான அணைப்பில் ஒளிந்திருந்த அவன் தேவை புரிய அவன் கண்ணம் ஏந்தி அவனது முகமெல்லாம் சின்ன சின்ன மென்மையான ஈரமுத்தங்கள் பதித்தாள் ஐஷு. அதில் இன்னும் கொஞ்சம் அவன் ஆசைகள் கிளர்ந்தழ அவன் மேல் ஏறி படர்ந்தவன் அவன் எப்போதும் கண்டு அலைப்புறும் அந்த செவ்விதழ்களின் கீழிதழை தன் முரட்டு அதரங்களால் கவ்வி சுவைக்கலானான். ஸ்ரீதருக்குள் இப்படியான வேகம் அவள் எதிர்பார்த்திராத ஒன்று. இந்த கூடலும் அவனது வன்மையான உடல் நோகும் அளவுக்கு அவன் இறுகிய அணைப்பும் அவன் தீண்டும் தீண்டலும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானால் அன்றிரவு அவள் எப்பேற்பட்ட வலியையும் தீண்டலையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தாள். அந்த மென்மையான இதழ்களை தாவி கடித்தது ஒரு அணில் குஞ்சு. சுவைக்க சுவைக்க திகட்டாத அவளது செர்ரி பழ இதழ்கள் மேல் பித்தானான் சோழ மன்னன். அவள் இதழ்களை சுவைக்க சுவைக்க அவளது மென்மையான பஞ்சு குவியல்களின் தனங்கள் தந்த சுகம் வேறு அவன் தலைக்கு ஏற ஏற அவன் கண்கள் முன்னே ஐஷு 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 மாத்திரமே தெரிந்தாள். இடையிடையே அவளது முனங்கல்கள் வேறு அவன் செவியை நிறைக்க
இன்னும் சங்கீத இலக்கணத்தில் சீராத ஒரு ராகத்தை கேட்கும் உணர்வு அவனுக்கு. அந்த சுவைத்தலின் உச்சத்தில் அவள் மிச்சமும் வேண்டும் என்று தாளம் போட்டது அவனின் உள்ளம். Thank you.